பீதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலூர்ப்பு மேல்நிலைப்பள்ளி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், சாகர் லாஜிஸ்டிக் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், கருத்துக்களுக்காகவும், அன்னை லூர்து மகால் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், தீப ஒளி பள்ளி வளர்ச்சி அடையவும், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உடல் உள்ள நலனுக்காகவும், கிஷோர் இரண்டாவது பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், சுமித் சூசன் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மரி ஜேம்ஸ் ஆரோக்கியநாதன் உடல் உள்ள நலம் பெற்று வாழவும், சத்தி முருகன் தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், மரிய ஆண்டனி இருதயராஜ் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ஜோசப் சில்வஸ்டர் நல்ல உடல்நலம் வேண்டியும், ஆண்டனி நடராஜன் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், இறந்த அனைத்து ஆன்மாக்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், திருவேங்கடம் வின்சென்ட் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், உத்திரீர் சலத்திலே வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களுக்காகவும், ராபர்ட் ராஜசேகர் ஆண்மேலை பாட்சிக்காகவும், பிரியா சுகப்பிரசவம் அடையவும் தாயும் சேயும் நலவுடன் இருக்க வேண்டியும், ஷர்லின் ரோசலின் அன்னை வழியாக இறைவன் செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் ஆவியிலே ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் அவரேதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான பரிசுத்த மரியாதை வாழ்த்துக புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் எல்லாமுள்ள இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் வேண்டுதலுக்கும் மேலாகவே எங்களுக்கும் அது பரிவிரக்கத்தினால் அருளுகின்றீர் என்பதை நினைத்து நாங்கள் மகிழ்கின்றோம். தீமை செய்வதில் அச்சம் கொள்ளுகின்ற நல்ல மனசாட்சியையும் எதையும் உம்மிடம் துணிந்து கேட்கின்ற ஆழமான விசுவாசத்தையும் எங்களுக்கு தந்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக நற்செய்தி எனக்கு கிடைத்தது. திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 6-12 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பொருட்டு அருள் கூர்ந்து உங்களை அழைத்த அவரை விட்டுவிட்டு இவ்வளவு குறுகிய காலத்தில் வேறொரு நற்செய்தி ஏற்றுக்கொண்டு விட்டீர்களே, எனக்கே வியப்பாயிருக்கிறது. வேறொரு நற்செய்தி இருக்கிறது என்று நான் சொல்ல வரவில்லை. மாறாக சிலர் உங்கள் மனத்தை குழப்பி கிறிஸ்துவின் நற்செய்தியை திரித்து கூற விரும்புகின்றனர் என்பதுதான் உண்மை. நாங்கள் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி நின்று மாறுபட்ட ஒன்றை நாங்களோ விண்ணிலிருந்து வந்த தூதரோ யார் அறிவித்தாலோ அவர்கள் சபிக்கப்படுக. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இப்பொழுது மீண்டும் சொல்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தி நின்று மாறுபட்ட ஒன்றை யாராவது உங்களுக்கு அறிவித்தால் அவர்கள் சபிக்கப்படுக. இப்படி பேசும்போது நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா, கடவுளுடைய நல்லெண்ணமா? நான் மனிதருக்கு உகந்தவனா இருக்கவா பார்க்கிறேன்? நான் இன்னும் மனிதருக்கு உகந்தவனா இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனாய் இருக்க முடியாது. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி மனிதரிடமிருந்து வந்ததல்ல. எந்த மனிதரிடம் இருந்தும் நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. எந்த மனிதரும் அதை எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக அது எனக்கு கிடைத்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி, ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்த்துணர்வர். பல்லவி, அவர் தம் ஆற்றல்மிகு செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. அவர் தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை. என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை. உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை. பல்லவி, தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார். தம் உடன்படிக்கை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார். அவரது திருப்பெயர் தூயது, அஞ்சுதற்குரியது. அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி, நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கின்றது, அதில் நீர் என்ன வாசிக்கின்றீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு அதிகாரத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய ஓமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு போகும் பொழுது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரித்து கொண்டு அவரை அடித்து குற்றயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபொழுது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு போய் கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் இரு தனாரத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்பொழுது உமக்கு தருவேன் என்றார். கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகின்றது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பிரான்சிஸ் அசிசியார் ஒரு முறை பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது கல்வர்களால் தாக்கப்பட்டார். அவர் தாக்கப்பட்ட பொழுது இந்த திருடர்கள் அனைவரும் உணவுக்காகவே தம்மை தாக்குகின்றார்கள், உணவில்லாத சூழ்நிலையிலேயே இவர்கள் இப்படி நடந்து கொள்ளுகின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டு அந்த கல்வர்களிடம் அவர் அன்பாக பேசி அவர்களை தமது இல்லத்திற்கு அழைத்து வந்தார். அறுசுவை உணவை அவர்களுக்கு வயிறார கொடுத்தார். அவரது அன்பான வார்த்தையையும் அவரது உபசரிப்பையும் கண்டு அந்த திருடர்கள் கண்ணீர் விட்டு அழுது புனித பிரான்சிஸ் அசிசியாரிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் திருந்தியவர்களாக நல்லதொரு வாழ்க்கை வாழத் தொடங்கினார்கள். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே நல்ல சமாரியன் ஓமை நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. அடுத்திருப்பவர் எப்படி இருந்தாலும் அவர் மீது அன்பும் இரக்கமும் காட்ட வேண்டியது நமது கடமை என்பதை நல்ல சமாரியன் அழகாக எடுத்து காட்டுவதை நாம் பார்க்கிறோம். யூத கலாச்சாரத்திலே சமாரியர்கள் என்றாலே பாவிகள், வெறுக்கப்பட வேண்டியவர்கள், ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் என்று அந்த சமூகம் அவர்களை புறக்கணித்தது. ஆனால் அந்த சமாரியனின் இதயமே அடிபட்டு குற்றுயிராய் கிடந்த அந்த மனிதனுக்கு இரக்கத்தையும் அன்பையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் பொழிந்தது. இன்றைய நற்செய்தியிலே இயேசு கூறுவதைப் போல, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று இன்று நம்மையும் பார்த்து அடுத்திருப்பவரை அன்பு செய்து வாழ அழைக்கின்றார். இன்றைய உலகிலே எத்தனையோ பேர் தேவைகளில் இருந்தாலும்
இறுகிய மனம் படைத்தவர்களாக மனிதர்கள் மாறிக்கொண்டு வருவது அப்பட்டமான உண்மை. அருகிலே இருக்கின்ற வீடு தீப்பிடித்து எரிந்தாலும் கூட அதிலே நாம் சிகரெட் பற்ற வைக்கலாமா என்று நினைக்கின்ற கலாச்சாரம் இன்றைய உலகிலே பரவிக்கொண்டு வருகிறது. அடுத்தவர்களுடைய துன்பம் நம்மை எந்த விதத்திலும் பாதிப்பதில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு, உன்னை போல நீ அடுத்திருப்பவரையும் அன்பு செய் என்று அன்பின் கட்டளையை நமக்கு கொடுக்கின்றார். இதோ ஆண்டவரது அன்பை உள்ளத்தில் ஏற்றவர்களாய் தேவையில் இருக்கின்றவர்களுக்கு அன்பையும் இரக்கத்தையும் காட்டுவோம். அவருடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென். சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புடுக்குமே திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். மெய்மைக்காகவும் நன்மைக்காகவும் எனக்கு நலனுக்காகவும் நின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமக்கு ஏற்புடைய ஊழியம் புரிவதில் ஒன்றாக இணைந்திருக்கும் மக்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கும் இந்த காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். உமது கட்டளைப்படி நாங்கள் கொண்டாடும் இந்த மறு நிகழ்ச்சி வழியாக உமது மீட்பு பணி தொடர்ந்து நடைபெறவும் அதனால் நாங்கள் உமது அருளிலே வளர்ச்சியடையவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருட்கொடையால் தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாதேனும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வான தூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: பரிசுத்தர், 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 பூமியின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஹோசானா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியே பொழுதை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பணமாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழுதரம் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே மிக்க நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா உலகெங்கும் பரவி இருக்கும்போது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். நீங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் தொழில் நம்பிக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான ஆட்சிமிக்க மரியாதைக்குரிய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முக்குகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் அலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தேறேன். நீங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு சமாதானத்தை தந்துவிடும். இதோ இறைவனையின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கடைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்து நிறுத்தி வாழ்வளிப்பதாம். மனம் தேடுவே, நீ வழி காட்டுவே.
ஜெபம். மூவரும் இறைவா வெளியூரில் தேர்ந்தெடுத்து உமது குறைவிடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது வாட்சமை விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலன் மலகிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்று தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியாக நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பின் ஊற்றாகிய இறைவா, நாங்கள் கொண்டாடிய இந்த திருவிருந்துக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களது வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும், சிறப்பாக எங்களது குடும்ப வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் மனநிலையை நாங்கள் எமதாக்கிக் கொண்டு ஒருவரையொருவர் ஏற்று ஒன்றிணைந்து வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுதன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி முடிந்தது. தந்தையின் கருத்துகளுக்காகவும் திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தரும் ரணி, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய எட்டு வயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியாயே, சவேச
இயேசுவே மாதாவே பாவினருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்திலிருந்து வேண்டிக் கொள்ளும் ஆமே. பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அது என்றது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமே. இயேசுவின் மகிமான புனித இதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சுசேயப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரிசமாலே, எங்கள் பாதுகாவலரான சகல சமணசுக்களே, இயேசுமரி சுசை, எங்கள் எல்லோருக்காக பெயராலே ஆமென். மரியாவின் வாழ்த்து.